வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன், உங்கள் படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரித்தாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சாரோட டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களை போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ, நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம், அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர், சமுத்திரகணி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகணி சார், எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்க, அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னா இவங்க வேற ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம், அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர், இப்போது இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து உங்களுக்கு பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரியில் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டோம், நான் எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எங்களுக்கு எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு அஞ்சாறு பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபீஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராக வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வரவேன். நான் படமாகவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க, தேங்க்ஸ்ண்ண. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார், என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன், பட் அவரோடது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா அது கண்டென்ட் விட்டு நிறைய போயிட்டே இருக்கும். கதாநாயகி அவங்க வந்து இன்னும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள், ஸோ எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் ரிஸ்க் இல்லை. நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி ரிஸ்க்காக ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதால தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான டைமிங், பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது இருந்தால் மன்னிச்சிருங்க, நன்றி வணக்கம். அண்ணா, நம்ம சுப்பிரமணிய சிவா அண்ணன், அவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்கண்ணே. இப்போ வந்து ஒரு நடிகர் ஆகிட்டார். ஸோ அண்ணனோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ அண்ணன் கூட காம்பினேஷனில் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு என்ன பேச தெரியல. திஸ் இஸ் மை ஃபோர்த் தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ், அண்ட் டூ இஸ் எட் டு ரிலீஸ். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் அண்ட் திஸ் க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் மீ அ லாட். ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும். ஸோ
தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ யூ பீப்புள் ஃபார் கம்மிங் திஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பு இங்கே வந்ததுக்கு. அண்டு இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்த அம்மு சார், சிவா சார், ரமணன் சார், சக்தி சார், உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடித்து முடிச்சிருக்கேன், 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார் சாம் சார். ஏன்னா அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பியும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்ட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ செட், நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே அது இன்டூ 10 times, 50 times, 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோடய பிரதர் மாதிரி, ஈஸ் த ஃபஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்ன சாம் சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான், மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தில் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்து ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும் போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிறோம். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது இன்ஸ்டியூட்டு அப்படின்லாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க, நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவியா அப்படி கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறத மட்டும் தான் செய்வாங்க, இஸ் எ ப்ரொஃபஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் அஸ்னேட்டர் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த மொதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கற்றையிடும் பணி உன்னை வந்து சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கணிசர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன், கம்ப்ளீட்டாக கணிசர்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். கணிசர் வந்து அண்ணன் சொல்கிறதா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டேய் சாம் அப்படின்னு கூப்பிட்டா, கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்தளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதையை வச்சுருக்கோன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கணேஷ் சார் காலைல வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பூஜையை நடத்தி கொடுத்துக்க ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ கணேஷ் சார். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம், இது பிள்ளை பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ சார் மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார், எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து, ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை வந்து முடித்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா ஹோட்டல் எடுக்கிறோம் சார் நாங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூ லவ்லி ஸ்பீச் சார். சிவா சார், சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன், டேய் எப்படா அப்படின்னு கேட்டார். சார் 10ஆம் தேதி 10 மணிக்கே சொன்னேன், நான் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. இன்றைக்கி காலை ஃபார்ம் பண்ணார், தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கண்ணி சார் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காரு சார், சீக்கிரம் வாங்க சார்னு, அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் இருப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், சொல்லிக் கொடுத்த பார்த்தியா. ஸோ தேவ் ஆக்சஸ் இன்ஃபெக்டில் இருந்து ஈபியாக இருந்து இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக வந்து வெளி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடாக தேவிகா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. என்னுடைய நீண்டகால நண்பர், நாங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அஸ்னேட்டராக சுற்றிட்டு இருக்கும் போதுலேருந்து ஒரு நண்பர் அப்படின்னா
ஜீவா எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். முத முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார், கட்டிங் கிட்டிங் செம ஸ்டைலாக. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார், அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்லை இல்லை, அதுதான் இன்றைக்கி வந்திருக்கேன். அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்ஸஸ் சார். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து என்னுடைய 25 வருஷ நண்பர் ராம், அவருடைய ஸ்கிரிப்டு, அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிக்கிறோம், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை. வின் வின் சுச்சுவேஷன் தான், மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படி தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யோலோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ மீடியா பீப்புள், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடம் இதுக்கு எல்லா லெஜெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.